ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு வித்தியாசமான முறையில் சாதம் எப்படி வடிக்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எங்களுக்கு சாதம் வச்சு வடித்து சாப்பிட தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சாதம் வடித்து சாப்பிட்லாம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து வடித்து சாப்பிட்டதுனாலே உடம்புக்கு வந்து எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வளர்ந்தாங்க. அதே முறையை நம்மளும் கடைப்பிடிச்சு சாதம் வடித்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சாதம் வடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை வந்து கை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அடிக்கடமான பாத்திரம் அகலமான கடாயை ஒன்று வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளையம் ஒன்று வச்சுக்கோங்க, அதையும் அந்த கடாயில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டத்தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த தட்டில் வந்து 3 பேர் இல்லாட்டி 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சாதம் வடிக்கலாம். இந்த மாதிரி ஓட்டத்தட்டு வச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி சாதம் வடித்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி சாதம் வடித்து சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம ஊற்றின தண்ணி அளவு இந்த தட்டுக்கு வந்து பாதி அளவு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இது என்ன அரிசின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு பொன்னி அரிசி நான் எடுத்துருக்கேன். இது பொன்னி அரிசி அப்படின்றதுனால சீக்கிரமாக வெந்துடும். அரிசியை பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி 2 தடவை கழிக்கலாம். நம்ம எடுத்திருக்க பாத்திரத்தில் எவ்வளோ அரிசி போட்டு வேக வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் அரிசி போட்டு வேக வைக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இந்த சாதத்துக்கு பழைய அரிசி போட்டோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. இதே இதெல்லாம் புது அரிசி போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும் இந்த சாதம். அதனால் டயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாதத்தை வடித்து எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்க அரிசியை வந்து 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவியாச்சு. அரிசியை கழுவுனதுக்கப்புறம் அந்த அரிசியை வந்து அந்த ஓட்டத்தட்டில் போட்டுக்கலாம். இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். இந்த தட்டை வச்சு நம்ம எதுக்கு மூடுறோம்னு பார்த்தீங்கன்னா அரிசி வெந்து வரப்போ சாதம் வந்து வெளியே வந்து விழுந்துடக்கூடாது. அதுக்காக நீ நம்ம மூடி வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் மேலே அந்த கடாய்க்கு தகுந்த மாதிரி ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடணும். மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றுற தண்ணி பாருங்கள் எந்தளவுக்கு கொதி வருதுன்னு. கொதி வர வரைக்கும் ஃப்ளேமாக கூட்டி வச்சுக்கறணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுக்கறணும். எங்கள் வீட்டு ஸ்டவ்வில் பெரிய அடுப்பில் வச்சு ஃப்ளேமை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். உங்கள் வீட்டு ஸ்டவ்வில் ஃப்ளேமை எப்படி வச்சா சாதம் வேகும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சாதத்தை வேக வச்சுக்கோங்க. நம்ம போட்ட அரிசி வந்து பாதி அளவுக்கு சாதம் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு சாதம் வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தட்டை வச்சு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் கழிச்சு மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு சாதம் வெந்துருச்சா வேகலையான்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். மறுபடியும் நம்ம மூடி ஓப்பன் பண்ணி சாதத்தை கலந்து விடலாம். இப்போ பாருங்கள் சாதம் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. நமக்கு எந்த அளவுக்கு சாதம் வெந்தால் கரெக்டாக இருக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் சாதத்தை வெளியே எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தவங்க சாதம் விதவதையாக வச்சு சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தவங்க சாதம் வந்து குலைவாக வச்சு சாப்பிடுவாங்க. அதனால் இந்த சாதத்தை நீங்கள் பக்குவமாக வேக வச்சு வடிச்சுக்கோங்க. நம்ம போடுற அரிசி பழைய அரிசியாக இருந்தால் சாதம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இதே புது அரிசியாக இருந்தால் சீக்கிரமாக சாதம் வேணும். அதுக்கடுத்து பெரிய மூடியை வச்சு நம்ம ஃபுல்லாக மூடாமல் கொஞ்சம் கேப் போட்டுட்டு மூடணும். மறுபடியும் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாதம் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த சாதத்தை ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டு பாருங்கள். இந்த சாதம் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு வெந்தால் கரெக்டாக இருக்குமோ அந்தளவுக்கு சாதம் வெந்ததுக்கப்புறம் சாதத்தை வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சாதம் வெந்து வரதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை வச்சு தண்ணி கொதி வர வரைக்கும் ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுட்டேன். இப்போ இந்த சாதம் வந்து எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த சாதம் வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால் மறுபடியும் நம்ம இதே மாதிரி தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். மூடியை வந்து ஃபுல்லாக மூடாமல் கொஞ்சம் உரசாச்சு மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி சாதம் வெந்துருச்சா வேகலைன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாதம் வந்து எந்தளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. புதுசாக சமைக்கிறவங்க சாதம் வடித்து சாப்பிட்றதுக்கு பயந்துட்டு குக்கரில் வச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா சாதம் வடிக்கிறப்ப அந்த சுடுதண்ணி வந்து நம்ம கையில் பட்டு அப்படின்ற ஒரு பயம்தான். இந்த மாதிரி சாதம் வடித்து சாப்பிட்றப்ப அந்த பயமே கொஞ்சம் கூட இருக்க வேண்டாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம். இப்போ சாதம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சாதம் வந்து எங்களுக்கு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு இடுக்கியை வச்சு இந்த சாதத்தை வந்து வெளியே எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான முறையில் வடித்த சாதம் செஞ்சுருக்கோம். இந்த சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியை வந்து சுத்தமாக நம்ம வடிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம சாதம் வடித்து சாப்பிட்றப்ப இந்த சுடுதண்ணி வந்து 1 புட்டு தண்ணி கூட நம்ம கையில் படாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு புது விதமான முறையில் நம்ம சாதம் வடித்து சாப்பிட்றது எப்படி அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இந்த சுடுதண்ணி எடுத்து நம்ம சிங்கிளை ஊற்றினோம்னா சிங்கிளில் உள்ள அடப்பெல்லாம் க்ளீன் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இந்த ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக சாதம் வடிக்கிறது எப்படி அப்படின்ட்டு நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சாதம் இப்படி வடிக்கணும் அப்படின்ட்டு யாருமே எனக்கு சொல்லித்தரல. இது நானாக ஐடியா பண்ணி தான் இந்த சாதம் இப்படி வடித்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் செக் பண்ணி தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் சாதம் வடித்து சாப்பிட்றேன். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு புது விதமான மெத்தேடில் சாதம் எப்படி வடிக்கிறது அப்படின்ட்டு நம்ம வீடியோவில் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இதேமாதிரி சாதத்தை வடித்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.